வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். பாகிஸ்தான் அணு விஞ்ஞானி கான் ஐரோப்பாவிலிருந்து அணுகுண்டு தயாரிப்பு பொருட்களை பெற்றுக்கொண்ட நேரத்தில் ஜெர்மனி பாகிஸ்தானுக்கு அனுப்ப தடை விதித்த பொருள் ஒன்று உள்ளது. அது பாகிஸ்தான் அணுகுண்டு தயாரிப்புக்கு அவசியம் தேவை என்று கடந்த பாகத்தில் குறிப்பிட்டிருந்தோம். அந்த பொருள் ஜெலோ கேக். பெயரை கேட்டதும் இது ஏதோ தென்பண்டம் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த ஜெலோ கேக் என்பது ஒரு யுரேனியம் மூலப்பொருள். அதை வாங்குவதற்கு இடைத்தரகர் ஒருவர் மூலமாக ஜேமன் அரசிடம் அனுமதி பெறுவதற்கு எவ்வளவு முயற்சித்தார் கான். ஆனால் கடைசி வரை ஜேமன் அரசு அசைந்து கொடுக்கவில்லை. இதனால் வேறு ஒரு ரோட்டை பிடித்தார் கான். ஆப்பிரிக்க நாடான நிகர் நாட்டில் பாலைவன பகுதியில் யுரேனியம் மூலப்பொருட்கள் இருந்தன. ஆனால் மனிதர்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் தள்ளி பாலைவனத்தின் அடியே இருந்தது யுரேனியம் மூலப்பொருள். நிகர் நாட்டு அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் மூலப்பொருட்களை எடுப்பது கஷ்டம் என்ற நிலையில் அரசியல் ரீதியான நகர்வு ஒன்றை மேற்கொண்டார் கான். அதில் லிபியாவின் தலைவர் ஹடாஃபி மூலமாக நிகர் நாட்டை அணுகுவது. 1970களின் நடுப்பகுதியில் நிகர் நாட்டில் லிபிய அதிபர் கடாஃபிக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. காரணம், நிகர் நாட்டில் இராணுவ புரட்சியொன்று ஏற்பட்டு கேர்னல் சைனி ஹவுன்ஸ்டி 1974 ஆட்சியை பிடித்தார். அங்கு இராணுவ புரட்சி ஏற்பட உதவியது கடாஃபி தான். கடாஃபியின் ஏற்பாட்டின்படி பாலைவனத்துக்குள் நூற்றுக்கணக்கான மைல்கள் பெரிய மர சாலைகள் கொண்டு செல்லப்பட்டன. ஆயிரக்கணக்கான ஆட்கள் அங்கே அனுப்பப்பட்டு இரவு பகலாக வேலைகள் நடந்தன. பாலைவனத்தின் நடுவே பெரிய பிரமிட் போன்று மரச்சாற்றங்களால் ஒரு கட்டடம் உருவாக்கப்பட்டது. அதன்பின் தரை தோண்டப்பட்டு யுரேனியம் மூலப்பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட மூலப்பொருட்கள் அந்த இடத்திலேயே அரைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு காயவிடப்பட்டதன் மூலம் யுரேனியம் ஆக்சைடு தயாரிக்கப்பட்டது. அந்த யுரேனியம் ஆக்சைடு தான் ஜெலோ கேக் அல்லது மஞ்சள் கேக் என்பார்கள். அதன்பின் சுமார் 150 மைல்கள் மஞ்சள் கேக் பாலைவனத்தில் பயணித்து விமானத்தளம் ஒன்றுக்கு கொண்டு செல்லப்படும். அங்கிருந்து விமானம் மூலமாக லிபியாவின் ட்ரிபோலி நகருக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து பாகிஸ்தானிய நகரம் கராச்சி சென்றடையும். இவ்வளவு மிக மிக ரகசியமாக செய்யப்பட்டன. இந்த நிகர் நாட்டு ரகசிய ஆபரேஷன் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏக்கு தெரிந்திருந்தது ஜனவரி 1977. தெரிய வந்த பின்னரும் சிஐஏ அதை கண்டுகொள்ளாமல் விட்டது. காரணம், பாகிஸ்தானுக்கு அருகேயுள்ள இந்தியா அமெரிக்காவுக்கு தெரியாமல் அணுகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்ட கோபம் அமெரிக்காவுக்கு இருந்தது. இந்தியாவுக்கு எதிரி நாடான பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிப்பதை கண்டுகொள்ளாமல் விடுவதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தது அமெரிக்கா. தவிர, இந்தியா பனிப்போர் காலத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக சோவியத் கூட்டணியில் இருந்தது. கான் பிற்காலத்தில் பாகிஸ்தானுக்கே தெரியாமல் அணு ஆயுத கடத்தல் செய்த விவகாரத்தில் இந்த நிகர் போன்ற இடங்கள் தான் முக்கிய களமாக இருக்கப் போகின்றன என்பது அப்போதைய சிஐஏக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை நிகர் ஆபரேஷனை முளையிலேயே கிள்ளியிருந்திருக்கும் சிஐஏ. மஞ்சள் கேக் கராச்சிக்கு எந்தவித தடையும் இல்லாமல் போய் சேர்ந்தது. நிகர் நாட்டிலிருந்து யுரேனியம் மூலப்பொருட்கள் மஞ்சள் கேக் லிபியா மார்க்கமாக பாகிஸ்தான் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தபின் அடுத்த கட்டமாக ஐரோப்பாவிலிருந்து பல அணுசக்தி விஞ்ஞானிகள் திடீர் திடீரென பாகிஸ்தானுக்கு சுற்றுலா பயணம் செய்ய தொடங்கினார்கள். இதை ஆரம்பத்தில் எந்த ஒரு நாடும் அந்த ஒரு நாட்டின் உளவுத்துறையும் சந்தேக கண்கொண்டு பார்க்கவில்லை. காரணம், முன்னேற்பாடுகள் அவ்வளவு துல்லியமாக அமைந்திருந்தன. ஐரோப்பாவில் வேலை செய்து கொண்டிருக்கும் தனது முன்னாள் சக விஞ்ஞானிகளை கராச்சியில் இருந்து தொலைபேசியில் அழைத்து பேசுவார் கான். அவர்கள் ஒருமுறை பாகிஸ்தானுக்கு வந்துவிட்டு போக வேண்டும் என்று அழைப்பார். சகல ஏற்பாடுகளையும் தானே செய்து விடுவதாக கூறுவார். அவரது கூற்று மத்திய விஞ்ஞானிகளுக்கு பெரிதாக நம்பிக்கை கொடுக்காது. பார்க்கலாம் என்று கூறிவிட்டு பேசாமல் இருந்து விடுவார்கள். ஆனால் அவர்களை ஆச்சரியப்படும் விதத்தில் மறுநாள் காலையிலேயே அவர்களது வீட்டுக்கு முன்னால் பாகிஸ்தானின் தூதரகத்தின் டிப்ளோமேட்டிக் சைலன்ஸ் பிளேட் போடப்பட்ட கார் வந்து நிற்கும். அதிலிருந்து இறங்கும் ஒருவர் தன்னை பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள சுற்றுலாத்துறை அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார். இஸ்லாமாபாத்தில் உள்ள சுற்றுலாத்துறை அமைச்சரிடமிருந்து அறிவுறுத்தல் வந்திருப்பதாகவும் இந்த விஞ்ஞானிக்கு சுற்றுலா பயண விசாவை நேரடியாக சென்று கொடுக்கும்படி உத்தரவு வந்திருப்பதாகவும் கூறுவார். விஞ்ஞானி தன்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்தால் வந்திருந்த அதிகாரி தன்னுடைய பிரீஃப் கேஸை திறந்து விஞ்ஞானியின் வீட்டில் வைத்தே பாகிஸ்தான் விசாவை கொடுத்துவிட்டு சென்று விடுவார். மறுநாளே வேறு ஒருவர் வந்து பாகிஸ்தான் விமான நிறுவனத்தின் முதல் வகுப்பு டிக்கெட் ஒன்றை கொடுத்துவிட்டு செல்வார். தேதி குறிப்பிடப்படாத ஒரு வருடத்துக்கு செல்லுபடியாகும் திறந்த டிக்கெட், எல்லாமே இலவசம். அதன் பிறகு கான் கராச்சியில் இருந்து போன் மூலம் தொடர்பு கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் சரியாக இருக்கின்றதா என்று விசாரிப்பார். இவ்வளவு ஏற்பாடுகளிலும் விஞ்ஞானி மயங்கி போவார். விரைவில் பாகிஸ்தானுக்கு போக விடுமுறைக்கு விண்ணப்பித்து விடுவார். மீதியை தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.
தொடரின் அடுத்த பாகம் நாளை இரவு 8 மணி நேரத்தில் பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்யப்படும். இந்த தொடரின் கடந்த பாகங்களை பார்க்க தவற இருந்தால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்யவும் அனைத்து காணொலிகளையும் பார்க்கலாம்.